ஹலோ மக்களே, எல்லாத்தையும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்க முடியும். இன்னைக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரே ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டான நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லுவேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த எக்ஸைட்மெண்ட்டான நியூஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? தலைவர் 170 இந்த படம் வந்து ஷூட்டிங் வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி தெரியும். ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு பிரேக் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து பிரசாந்த் லேப்ல வந்து தலைவர் 170க்கான ஷூட்டை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். சொல்லவே இல்லை. அந்த ஷூட்ல வந்து துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், அமிதாப் பச்சன், அதுக்கப்புறம் ராணா, பெருசா போய்கிட்டு இருக்கு, அவங்கெல்லாம் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது போக படத்தை இன்னும் 2 மாசம், அதாவது வந்து ஜான்ல வந்து இந்த படத்தை வந்து ஃபுல் ஷூட்டையும் வந்து முடிக்கிற பிளான்ல தான் வந்து படக்குழு வந்து இருக்காங்களாம். ஃபுல் ஸ்டேட் ஷெடியூல் வந்து நம்ம தலைவர் கொடுத்துருக்காரு. ஸோ படம் வந்து ஜான் முடிஞ்சா ஒரு சம்மர் ரிலீஸுக்கு வந்து தலைவர் 170 வந்து நம்ம ரிலீஸ் எதிர்பார்க்கலாம். தலைவரும் வந்து ஜெயிலருந்து ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் வந்து வேற லெவலில் குஷி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்கு. தலைவர் 171, லோகேஷ் கனகராஜ் கூட பண்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து குளிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணோம், ஜூலை மாசம் வந்து தலைவர் 171 ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இதெல்லாம் நடக்குமோன்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ குட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.